எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சந்தியா கஃபே. இந்த வருஷம் உங்கள் வீட்டில் தீபாவளி சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நம்புகிறோங்க. நாங்களும் அப்படி தான். லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் ரொம்பவே நாங்கள் நினச்சதை விட எல்லாமே வந்து நல்லா சிறப்பாக அமைஞ்சது. எல்லாத்துக்கும் கடவுளுக்கு நன்றி. ஸோ இந்த வீடியோவில் எங்களோட தீபாவளி எப்படி போச்சு அப்படிங்கிறத நீங்கள் திருவாவட்டம் பார்க்க போகிறீங்க. வாங்க விதவுட் டிலே ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா கை வந்து பாருவா, கண்ணு மூடு. சர்ப்ரைஸ். ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி சொல்லு ஃப்ரெண்டுக்கு. எனக்கு அம்மா அம்மாக்கு ஹாப்பி தீபாவளி, அம்மா அம்மாக்கு ஹாப்பி தீபாவளி சொல்லு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் தவிர வேறு இந்த தீபாவளி பலங்காரங்கள்லாம் பெருசாக செய்ய தெரியாது. அதான் இந்த அந்த கை பக்குவம்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு இல்லை. ஸோ அதனால் வந்து எல்லா விதமான பலகாரங்களும் நாங்கள் இந்த அடியார் ஆனந்த் பவனில் வந்து தீபாவளி சிறப்புன்னு சொல்லி சேல் பண்ணுவாங்க. ஸோ அங்கேருந்து தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் பெருசாக செய்கிற வேலை இதில் இல்லை. மற்றபடி வந்து சமையலுக்கு சாமிக்கு படைக்கிறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மட்டன் வந்து முதல்ல குக்கரில் வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டனை வந்து வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு விழுது உப்பு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகெல்லாம் போட்டு அதை வந்து குக்கரில் ஒரு சைடில் வேக வச்சுட்டு மட்டன் வந்து கொஞ்சமாக தான் வாங்கினேன். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து மட்டன் பிடிக்காது. ஸோ அதனால் நான் அம்மா அப்புறம் வந்து நகுலன் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு தான். ஸோ அதை வந்து வேக வச்சுட்டு மீதி எல்லாம் வந்து சமையலுக்கான காய்கறிகள் எல்லாம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையில் இறங்கிட்டேன். கொஞ்ச நாள் முன்னாடி நான் போட்ட வீடியோவில் வந்து இந்த ஆன்லைனில் வந்து இன்ஸ்டன்ட் மெஹந்தின்னு சொல்லி நான் வந்து ஆர்டர் பண்ணியிருப்பேன். அதாவது ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்லலாம் போட்டுக்கலான்னு. பட் இந்த தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா வந்து மெஹந்திலாம் பெருசாக வைக்கிற ஐடியா எனக்கு இல்லை. ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு வந்தோம் நாங்கள் இந்த கோல்டு காஃபிலலாம். பட் நகுலன் வந்து நான் லாஸ்ட் டைம் போட்ட மெஹந்தியில் வந்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவன் என்ன பண்ண, அம்மா நீ மெஹந்தி கண்டிப்பாக போட்டே ஆகணும்னு என்னை நைட்டில் லாஸ்ட் மினிட்ல அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டான், நீ போடணும் நான் காலையில் வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ அதனால் வந்து நைட்டில் குழந்தை அவ்வளோ ஆசைப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக நைட்டில் வந்து கொஞ்சம் தூங்காமல் மெகந்தியெல்லாம் வச்சுட்டு. ஆனால் அதுதான் இன்ஸ்டன்ட்டு தானே, ஸோ உடனே வந்து காஞ்சிருச்சு. ஸோ அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. அதான் நகுலனுக்கு வந்து சர்ப்ரைஸ், அம்மா வரப்பாரு, அம்மா கையில் வச்சுருக்கேன் மெகந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு காமிச்சேன். குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அவனுக்கு சந்தோஷங்கிறதுனால எனக்கும் ரொம்ப சந்தோஷம். பசங்க பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலலாம் வந்து அவங்களோட சந்தோஷத்தை வந்து தேடிக்கிறாங்க. எனக்கு இது சாதாரண விஷயம், பட் குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. இப்போ வந்து மட்டன் மசாலா ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ சைட் பை சைடு வந்துட்டு என்னென்னா சிக்கன் குழம்பு வைக்கணும். பூரி தான் செய்ய போகிறேன். இட்லி ஏன் செய்யலைன்னு பார்த்தீங்கன்னா இட்லி வந்து கொஞ்சம் யாருக்கும் பிடிக்காது. ஸோ அதனால் வந்து இட்லியை நாங்கள் செய்யலை. ஸோ வந்து பூரி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து மட்டன் மசாலா ஒரு பக்கம் செஞ்சுட்டு அப்படியே இன்னொரு சைடில் குக்கரில் வந்து நான் வந்து கறி குழம்பு வச்சுட்டேன், சிக்கன் குழம்பு வச்சுட்டு பூரிக்கான மசாலா வந்து என் பிரீத்தி ஜோடியாக்கில் போட்டு அதையும் வந்து நல்லபடியாக வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுட்டேன். சத்தியமாக சொல்கிறேன், என்னோடய வீட்டில் இருக்கிற வந்து கிச்சன் ப்ராடக்ட்லேயே ஒன் ஆஃப் த தி பெஸ்ட் ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரீத்தி ஜோடியாக் மிக்ஸி தாங்க. உண்மையிலே என்னுடைய வந்து எல்லா என்னோடய லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு எல்லாமே அந்த பிரீத்தி தான். அவளால் தான் வீட்டில் சமையலாக இருக்கட்டும் அந்த மாவு விஷயம் எல்லாமே வந்து அவளால் தான் எனக்கு குயிக்காக முடிஞ்சிருது. ஸோ அ பிக் பிக் தேங்க்ஸ் டு பிரீத்தி ஜோடியாக். ஸோ வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து சாமிக்கு வந்து இலை போட்டு வந்து சாமி கும்பிட வேண்டியதான் பாக்கி. என்னோடய ஹஸ்பண்டை குளிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் காஃபி கொடுத்துட்டோன்னா மீதி வேலை கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்க்கலாம். இல்லைனா இடையில வந்து பசிக்குது பசிக்குதும்பாங்க. அதனால் ஃபஸ்ட் அவருக்கு காஃபி கொண்டு போய் கொடுத்துட்டேன். பார்த்துக்கிட்டே இருந்தாரு, பாடிட்டு போறோம்னு கூப்பிட்டு கேட்டாரு. வேதா
அன்றிலிருந்து இன்று வரை வந்து தொன்று தொட்டு எங்கள் வீட்டில் வந்து விழா காலங்களில் பண்டிகை காலங்களில் தவறாமல் நாங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த பட்டிமன்றம். எஸ்பெஷலி சாப்பிடும்போது அதை போட்டுருவாங்க. அது பார்த்தா தான் அன்றைக்கி பண்டிகை அப்படிங்கிற உணர்வே எங்களுக்குள்ளே வரும். ஸோ அது எல்லா வருஷமும் எல்லா விதமான பண்டிகையிலையும் அது வந்து தொடருது. ஒவ்வொரு வருஷமும் தீபாவளிக்கு பட்டாசு வந்து பக்கத்தில் இருக்கிற கடையில் தான் போய் வாங்குவோம். இந்த வருஷம் வந்து சரி ஓகே நம்ம டைரெக்டாக நம்ம சிவகாசிலேயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு மூலியமாக வந்து ஒரு ஷாப்பை நாங்கள் அதை பார்த்துட்டு அங்கேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ பல்காக ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்து கொரியரில் நல்லா அழகாக கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. பட்டாசு வந்து என்னடா ஃபஸ்ட் டைம் நம்ம போய் டைரெக்டாக பார்க்காம வாங்குறோமேன்னு கொஞ்சம் டவுட் இருந்தது. ஆனால் ஏ ஒன்க வார்த்தையே இல்லை. சவுண்டாக இருக்கட்டும், கலர்ஸாக இருக்கட்டும், குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே ஏ ஒன்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இனி இவர்கிட்ட எல்லா வருஷமும் நான் வாங்க போறேன். ஸோ உங்க யாருக்காவது இதை வந்து நெக்ஸ்ட் இயர்ல இந்த பர்சனோட வந்து டீடைல்ஸ் வேணும்னா நம்ம அடுத்த வருஷம் நம்ம பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தீபாவளிக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து அந்த பர்சனோட நம்பர்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்றேன். ஸோ சிறப்பாக இருந்தது, வேற லெவலில் இருந்தது பட்டாசுலாம். அப்படியே சுருட்டணுங்க, அப்படியே.
எல்லா வருஷமும் வந்து தீபாவளி அப்படின்னாலும் அக்கா நானும் சேர்ந்து தாங்க பட்டாசு வெடிப்போம். ஸோ காலையில எல்லாம் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் டிவியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூங்கி எழுந்துச்சு, திருப்ப சாயந்தரம் பலகாரெல்லாம் சாப்பிட்டுட்டு அக்காவும் வந்துடுவாங்க, அக்கா ஃபேமிலியெல்லாம் வந்துடுவாங்க. ஸோ எல்லாம் நாங்கள் எல்லாம் ஒன்றா இருந்து தான் வந்து பட்டாசுலாம் வெடிப்போம். ஃபேஸ்லேயே மாஸ்க் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து அந்த இருமல் கோல்டெல்லாம் வந்து கம்மியாச்சு எனக்கும் நகுல எனக்கும். ஸோ மறுபடியும் இந்த புகைனால ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நானும் நகுலன்னு மாஸ்க் போட்டே இருந்தோம். இந்த பட்டாசில் பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு இந்த லக்ஷ்மி வெடி ஆட்டோ பாம் இந்த மாதிரி வந்து ஒன்றொன்னா வந்து போய் வைக்கிறதெல்லாம் எங்களுக்கு வந்து பிடிக்காது. வச்சா ஒரு சரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த நைட் ஷார்ட்ஸ் தான் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நைட்டில் வந்து மேலே வெடிக்கிறது அதில் பார்த்தீங்கன்னா இந்த 160 ஷார்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு 250 அந்த மாதிரி நல்லா பல்காக ஒரு தடவை வச்சுட்டோன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து அதை பாட்டு வெடிச்சுக்கிட்டே இருக்கோம் பார்த்தீங்களா. அதுதான் நாங்கள் ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ இந்த வருஷமும் வந்து நாங்கள் அதெல்லாம் தான் நாங்கள் பார்த்து வாங்கியிருந்தோம். பெரியம்மா எங்கள் வீட்டு தீபாவளியை நாங்கள் இப்படி தாங்க செலிப்ரேட் பண்ணோம். ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜஸ்ட் லைக் மட்டும் பண்ணுங்கள், அது போதும். திரும்ப நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், காட் பிளஸ் யூ ஆல்.